வணக்க மக்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்திங்கன்னா, இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கிராஸ் பண்ணாமல் வர முடியாது. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் அப்படிங்கிற ஒரு ரெண்டு டெக்னாலஜி இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் அது இந்த ரெண்டு வகைக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் பிரிச்சிடலாம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எய்தர் ஒன்றா பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்டில் வரும், இல்லைனா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டில் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படிங்கிற டெக்னாலஜி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு பிளாட்ஃபார்ம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பிளாட்ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, ஒரு மிஷின், அதாவது அந்த ப்ரோக்ராம் பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரன் ஆகக்கூடிய ஒரு மிஷின். அது உங்களை டெஸ்க்டாப், லேப்டாப், சர்வர் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த பர்டிகுலர் லேப்டாப், சர்வர், டெஸ்க்டாப்பில் ரன் ஆகக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தான் நம்ம பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். அதில் தான் அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு ரன் ஆகும், சரிங்களா? ஸோ பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் அப்படின்னா, நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் அந்த ப்ரோக்ராமை எழுதி கம்பைல் பண்ணிங்களோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் மட்டும்தான் ரன் ஆகும். உதாரணத்துக்கு சி எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் விண்டோஸ் மிஷினில் அந்த கோடு, சி கோடு எடுத்திருந்தீங்கன்னா விண்டோஸ் மிஷினில் மட்டும்தான் ரன் ஆகும். அதுலேயுமே 32 பிட் ஆர் 64 பிட்னா அந்த பர்டிகுலர் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர்கிடெக்சரில் மட்டும்தான் ரன் ஆகும், சரிங்களா? அதுக்கு பேர் தான் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். வேறஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை கோடு எழுதுவீங்க, அது எந்த மிஷினாக வேணாலும் இருக்கலாம், லினக்ஸாக இருக்கலாம், விண்டோஸாக இருக்கலாம், அல்லது வந்து ஆப்பிள் எழுதியிருக்கலாம், சரிங்களா? சோலாரிஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் எதில் வேணாலும் எழுதியிருக்கலாம். அந்த கோடை கொண்டு போயிட்டு நீங்கள் வேறு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேணாலும் ரன் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் லினக்ஸில் கோடு எழுதிட்டு அதை கொண்டு வந்து விண்டோஸில் ரன் பண்ணலாம், விண்டோஸில் எழுதிட்டு லினக்ஸில் ரன் பண்ணலாம், சரிங்களா? இதுக்கு பேர் தான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எழுதுகிற கோடை டைரெக்டாக கம்பைல் பண்ணி அதை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு பைனரி ஃபார்மாக மாற்றியிருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரும்பாலும் ஆப்ஜெக்ட் கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஜெக்ட் கோடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த கோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் மிஷின் இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் மிஷினில் தான் ரன் ஆகும். அந்த விர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணுன்னா, நீங்கள் சொல்கிற அந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டை ரெகக்னைஸ் பண்ணி அது பிரிச்சுக்கும், அல்லது வந்து அது புரிஞ்சுட்டு அதுக்கு மேலே அது ரன் பண்ணும். ஸோ அதனால தான் அவங்க வந்து அந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டுங்கிற கான்செப்ட் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ இதுதான் ரொம்ப ப்ரீஃபாக சொன்ன உடனே, இதுதான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியோட ஆக்சுவல் மீனிங். தேங்க்யூ, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.